கொள்ளை விவகாரத்தில் சயானுக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மூத்த செய்தியாளர் வில்லியம்ஸிடம் கேட்கலாம். வணக்கம் வில்லியம், சொல்லுங்க, இதை பத்தின கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கார்த்திகா. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள முன்னாள் முதல்வர் கோடநாடு பங்களா மற்றும் தொழிலத்தில் அமைந்துள்ளது. இந்த கோடநாடு பங்களாவில் கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 24 ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது. இதில் 10 பேர் குற்றவாளிகள் என காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு அவர்கள் தற்பொழுது ஜாமீனில் வெளியே உள்ளனர். இதில் இந்த வழக்கானது உதகையில் உள்ள அம்மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் நிர்வாகத்தின் உத்தரவு ஒரு ஆவணங்கள் வெளியிட்டார். அதில் கோடநாடு கொலை சம்பவம் முதல்வர் அவருடைய தூண்டுதல் தான் நடைபெற்றது எனவும் பல்வேறு விதமான பேட்டிகளை முக்கிய குற்றவாளிகளான சயான் மற்றும் வாலையோர் மனோஜ் ஆகியோர் தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி அளித்திருந்தனர். இந்நிலையில் கோத்தகிரி போலீசார் மூலம் உதகை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளித்து வருவதாகவும் சாட்சிகளை கலைக்க இவர்கள் இருவரும் முக்கிய குற்றவாளிகளான சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அவர்கள் ஜாமீனை ரத்து செய்து உடனே சிறையில் அடைக்க வேண்டும் என்று கோத்தகிரி போலீசார் கடந்த 18 அதாவது ஜனவரி 18 உதகை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தது. இறுதியாக கடந்த மாதம் 29 இவர்கள் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இருவரும் நேரில் ஆஜராகினர். இதில் அரசு தரப்பு வாதம் முடிவடைந்தது. எதிர்த்தரப்பு வாதமும் கடந்த 29 முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. அதாவது முக்கிய குற்றவாளியான சயான் மற்றும் வாலையார் மனோஜ் ஆகியோரின் ஜாமீனை ரத்து செய்வதாக உதகை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வடமலை உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவருமே இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் அவர்கள் இருவரையுமே உடனடியாக கைது செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை தொடர்பாக மனோஜ் மற்றும் சயன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் அவர்களது ஜாமீன் மனுவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர்களை கைது செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் கொடுத்த கூடுதல் தகவல்களை பொது நாம் கேட்டோம்.